உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நிறைய பரிகாரங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், பரிகார கோவில்கள் பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வாஸ்து பற்றி பார்க்கலாம். நான் எப்படி ஜோதிடம் படித்து ஜோதிடராக ஆனேனோ அது மாதிரி முறைப்படி வாஸ்துவும் நான் படித்தேன். ஏன் அப்படின்னா, நான் சொற்பொழிவுக்காக போகிற இடங்களில் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு இடம் வரணும் அப்படின்னு. அந்த வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த வீட்டில், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் வருது, இந்த வீட்டுக்கு வந்து தான் வேலையே போச்சு, இந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் நான் வாஸ்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டில் நுழைஞ்ச உடனே அவங்க எதுவுமே சொல்ல வேணாம், நமக்கே தெரிஞ்சிடும் இந்தந்த அமைப்பு இப்படி இருக்குது அப்படின்னு. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாஸ்துவில் முதல் விஷயம் பூஜை அறை. இன்றைக்கி நான் உங்களுக்கு பூஜை அறை பற்றி மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். நிறைய யூடியூப் சேனல்ஸில் பூஜை அறை எங்கே இருக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிறது, வடகிழக்கில் பூஜை அறை வையுங்கள், ஏன்னா அதுதான் ஈசானிய மூலை, அல்லது தென்மேற்கில் வையுங்கள், அங்கே வச்சா உங்களுக்கு பணம் கொட்டும், இந்த மாதிரிலாம் யூடியூப் சேனல் இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, முறைப்படி வாஸ்து படித்த யாருமே இந்த ரெண்டு இடத்துலையும் பூஜை ரூமை வைக்க சொல்ல மாட்டாங்க. அந்த யூடியூப் சேனல்லாம் தென்மேற்கில் பூஜை அறை வையுங்கள்னு போட்டிருக்கிறாங்களே, அதில் தென்மேற்கில் பூஜை அறை வச்சு கோடீஸ்வரர் ஆனவங்க இருக்காங்களா? இல்லை. வடகிழக்கில் பூஜை அறை வச்சு நாங்கள் செல்வத்தில் பெரும் வளர்ச்சி பார்த்தோன்னு சொல்கிறவங்க இருக்காங்களா? இல்லை. அப்போ என்னென்னா, எங்கேயோ ஒரு விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை இவங்க பார்த்துட்டு வடகிழக்கில் பூஜை அறை வையுங்கள், தென்மேற்கில் பூஜை அறை வையுங்கள், ரெண்டு இடத்துலையும் பூஜை அறை இருக்கவே கூடாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் மிக மிக முக்கியமான பகுதின்றது வடகிழக்கு. இந்த கொங்கு மண்டலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நான் சொற்பொழிவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பாக இருக்கும். வடகிழக்கில் வந்து கட்டிடமே இருக்காது, அதை வந்து போர்டிகோவாக வச்சுருப்பாங்க, கார் நிறுத்துகிற இடமா வச்சுருப்பாங்க. வடகிழக்கு உங்கள் வீட்டில் வெட்டப்பட்டிருக்கா அப்படின்றத முதல்ல நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. வீட்டில் பொருளாதார இழப்பு வருது, ஒரு வாஸ்துவால் பொருளாதார இழப்பு வருமா, பிஸ்னஸில் நஷ்டம் வருமா, வேலை போகுமான்லாம் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குன்னு. ஆனால் அப்படிப்பட்ட வீட்டில் இருந்து நான் அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இருக்குன்றதே எனக்கு புரிஞ்சுது. அதனால் உங்கள் வீட்டில் முதல்ல வடகிழக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். வடகிழக்கு வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, வடகிழக்கு மூடின அமைப்பாக இருக்கக்கூடாது, தென்மேற்கில் பூஜை அறை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் அவங்க சொல்கிறாங்களே, அவங்களுக்கான பதில் இது இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து சுமதி ஸ்ரீ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத நாம் கேட்போன்னு நம்புகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். வீட்டில் தென்மேற்கில் பூஜை அறை இருந்ததுன்னா அதை மாற்றுங்க, தென்மேற்கில் படுக்கை அறை தான் இருக்கணும். சரி, இப்போ வாஸ்து சரியில்லாமல் வீட்டை கட்டிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான பரிகார கோவில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வாடகை வீடுனா நம்ம மாற்றிடலாம், அதுவும் நினச்ச உடனே மாற்ற முடியாது, நிறைய பொருட்கள்லாம் இருந்ததுன்னா மாற்ற முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, வாஸ்துன்றது வீட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த நிலத்துக்கும் சேர்த்து தான். ஒருத்தர் அவர் வீட்டை காட்டினார், அந்த வீடு வந்து நல்லா கட்டியிருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் அந்த நிலம் வட்ட வடிவமாக இருக்குது. அந்த இதை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம், சில பேருக்கு வந்து முக்கோணத்தில் இருக்கும் அந்த பிளாட்டே, பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் கார்னரில் ஒரு பிளாட் கிடச்சிது, நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு. உங்களுடைய நிலத்துக்கும் வாஸ்து உண்டு, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த நிலத்தில் வீடு கட்டியிருக்கீங்களோ அது சதுரமாக தான் இருக்கணும், செவகமாக தான் இருக்கணும், ஒரு பக்கம் நீண்டு ஒரு பக்கம் ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்குது அந்த அமைப்பு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போது நிலத்துக்கும் வாஸ்து உண்டு, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வாடகை வீடாக இருந்தால் வேறு வீடு பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இதுவே சொந்த வீடாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இப்படி தான் யூடியூப்பில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை பார்த்து தானே நான் வீடு கட்டினேன். சரி, யூடியூப்பில் சொன்னாங்க, சரி, அவங்க வாஸ்து நிபுணரா, அவங்க வாஸ்து படிச்சிருக்காங்களே, இல்லை அவங்க சொன்னால் சரியாக இருக்கும்னு நம்பி தான் நான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்னார் அவர். அதே மாதிரி நிறைய அந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, ஒரு தொழில் நிறுவனத்துக்கு நான் போயிருக்கும்போது அவர் சொன்னார், எங்கள் தாத்தா ஆரம்பித்தது, எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரு, இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பொறுப்படுத்ததுக்கு அப்புறம் இந்த தொழிலில் ஒரே நஷ்டம்னாரு. தாத்தா சின்னதாக ஆரம்பித்தார், அப்பா அதை பெருசாக டெவலப் பண்ணார்,
நான் வந்ததுக்கு அப்புறம் லாபமே காட்ட முடியல, நஷ்டமாவே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு என்கிட்ட கேட்டார். அப்பதான் நான் அவங்களுடைய அந்த நிறுவனத்தை நான் பார்க்குறேன். ரொம்ப பெரிய நிறுவனம் அது. வடகிழக்கில் படிக்கட்டு வச்சு கட்டியிருக்கிறாரு. இது எப்போ சார் கட்டினீங்கன்னு, மேடம் நான் ஆஃபீஸ் நிர்வாகம் என் கைக்கு வந்த உடனே முதல்ல நான் இந்த படிக்கட்டை தான் கட்டினேன் அப்படின்னாரு. வடகிழக்கில் மாடிப்படி இருக்கவே கூடாது. உங்கள் வீட்டில் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் படிக்கட்டு இருந்ததுன்னா முதல்ல அந்த அமைப்பை தான் சரி பண்ணணும். வீட்டை வந்து நான் கார்லலாம் போகும்போது வீடுகளை நான் கவனிப்பேன், எங்கேயாவது வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் நான் கவனிப்பேன். ஏன்னா அந்த வாஸ்து பார்க்கறதுனால நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோன்றது நமக்கு தெரியும்ல. கிழக்கு நோக்கி பயணம் பண்ணால் இது கிழக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா. அதனால் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் உங்கள் வீட்டில் படிக்கட்டு இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ வாடகை வீடாக இருந்தால் ஒரு ஆப்ஷன், வீடு மாறலாம். சொந்த வீடாயிடுச்சு, அது யூடியூப்பில் வாஸ்து படி அந்த வீடியோலாம் பார்த்து கட்டின வீடு, வந்ததுலேருந்து பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறது, சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு போக முடியாது, மாற்ற முடியாதுன்னா ரெண்டு கோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று மணச்சநல்லூர், திருச்சி பக்கத்தில் இருக்குது, அங்கே உள்ள பூமிநாத சுவாமி கோவில். அங்கே போய் நீங்கள் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜோதிடரை கேளுங்க. ஏன்னா எல்லாரும் எல்லா நாளும் போகிறத விட நீங்கள் எந்த நாள் போகணும், உங்கள் ஜாதகத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். வாஸ்து ஜோதிடம் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டது. அதனால் இந்த ஜாதகத்தில் சில பேருக்கு சில தோஷங்கள் இருக்கலாம், அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கும் அப்படின்றத அவங்க வீட்டை பார்க்காமையே நம்மளால சொல்ல முடியும். அதனால் மணச்சநல்லூர் பக்கத்தில் பூமிநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. என்றைக்கு போகணும், என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய ஜோதிடரை நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி செவலூர் பக்கத்தில் பூமிநாத சுவாமி கோவில் இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டம். அங்கேயும் நீங்கள் போகலாம். பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாஸ்து பிரச்சனைகள், கட்டிட பிரச்சனைகளுக்கான பரிகார கோவில்கள் இது. வீட்டை முதல்ல அது வாஸ்து படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக வடகிழக்கு வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, வடகிழக்கு மூடப்பட்டு இருக்கக்கூடாது, வடகிழக்கில் பூஜை அறை இருக்கக்கூடாது, தென்மேற்கில் பூஜை அறை இருக்கக்கூடாது. சரி, அப்போ நாங்கள் பூஜை அறை எங்கே தான் வைக்கலாம்? இப்போ வடகிழக்கில் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா, வாஸ்து பார்க்கும்போது அதை நீங்கள் ஒரு ஹாலாக ஒரு வரவேற்பறையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த வரவேற்பறையில், வடகிழக்கில் இருக்கிற வரவேற்பறையில் வடமேற்குலையோ தென்கிழக்கிலையோ நீங்கள் பூஜை ரூமாக வைக்கலாம். அதேமாதிரி தென்கிழக்கில் வழக்கமாக என்ன இருக்கும், சமையலறை இருக்கும். அந்த தென்கிழக்கில் சமையலறையில் நீங்கள் பூஜை ரூம், ஒரு செல்ஃப் வச்சு நீங்கள் பூஜை ரூம் வச்சுக்கலாம். அதனால் உங்கள் வீட்டில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், வடகிழக்கில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள், அது எப்படி இருக்குன்றத பாருங்கள். அதே மாதிரி படிக்கட்டு வீட்டில் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். இது அப்படியே விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அது நான் சொல்ல வேணாம், அந்த மாதிரி வீடுகளில் இருந்தவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்போவும் குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும், பொருளாதார இழப்பு வரும், விபத்து ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சொந்த வீடு நாங்கள் வாஸ்து தெரியாமல் கட்டிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கான பரிகார கோவில் தான் பூமிநாத சுவாமி கோவில். ஒன்று மணச்சநல்லூரில் இருக்குது, இன்னொன்று செவலூரில் இருக்குது. என்றைக்கு போகணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஜோதிடரை கேட்டு ஆலோசனை வாங்கிட்டு போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.